ஹாய் எஸ் எல்லாருக்கும் வணக்கம். 4 அடி வரைக்கும் உயரமும் 7 இருந்து 10 அடி வரைக்கும் நீளமும் 250 கிலோ கனத்தோடையும் காய்ச்சலிக்கக்கூடிய ஒரு கம்பீரமான மிருகத்தோட பேர் தான் சிங்கம். இப்படிப்பட்ட சிங்கத்துக்கு கார்த்திகே ராஜா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான டைட்டிலும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் இதோட ஆட்டிடியூட் மட்டும் கிடையாது, இதோட ஸ்ட்ரென்த்தும் தான். சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா 650 PSI வரைக்கும் இருக்கும். இந்த பைட் ஃபோர்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான பைட் ஃபோர்ஸ் இல்லைனாலும் எதிரியை நலகுலையை வைக்கிறதுக்கும் அவங்களை நிரந்தரமா மேல் அனுப்புறதுக்கும் இது ஒரு பவர்ஃபுல்லான பைட் ஃபோர்ஸ் தான். அதையும் தாண்டி இதுக்கு ஒரு பெரிய பவரா இருக்கக்கூடியது இதோட பாதங்கள் தான். ஏன்னா அதோட பாதத்தை வச்சு வெறித்தனமான மேல ஒரு வீசு வீசிச்சுன்னா அந்த அடியோட பலம் கிட்டத்தட்ட 200 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர இதனால சென்ஸ் ஆஃப் எபிலிட்டிஸும் சரி, ஹண்டிங் ஸ்கில்ஸும் சரி, இது கிட்ட நல்லாவே இருக்கிறதுனால ஹண்டிங்லயும் சரி ஃபைட்டிங்லயும் சரி இதை தாக்குறதுன்னு இல்ல, இது கிட்ட தப்பிச்சு போறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்படி எல்லா விஷயங்களும் கலந்து இருக்கிறதுனால தான் இந்த கிங் அப்படின்னு கூடுவோம். அதே சமயம் இந்த கிங்கை யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு இல்ல, சில மிருகங்களால சிங்கத்தை டிஃபீட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட மிருகங்கள்ட்ட இருந்து சிங்கத்தை டிஃபீட் பண்ணக்கூடிய ஏற்கனவே பண்ணிருக்கக்கூடிய டாப் 10 பவர்ஃபுல் அனிமல்ஸ் என்ன அப்படிங்கறதா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. என்ன சிங்கத்துக்கு அவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்துட்டு இப்படி ஒரு மிருகத்தை காட்டுற அப்படின்னு பல பேருக்கு மனசு வலிக்கலாம். பட் என்ன வலிச்சாலும் இதுதான் உண்மை. பிகாஸ் இந்த பார்க்கிபைனால ஒன் ஆன் பேட்டில் சிங்கத்தை ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் பண்ண முடியும். அது எப்படின்னு ஏற்கனவே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், அதாவது இந்த பார்க்கிபைனை பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அகலமாவோ ஆக்ரோஷமாவோ இல்லாம இருக்கலாம். அதே சமயம் அதோட முதுகுல அடர்ந்து விருந்து இருக்கிறது அதோட மென்மையான கூந்தலோ இறகுகளோ கிடையாது. அது எல்லாமே முழுக்க முழுக்க மூர்க்கத்தனமான முற்கள். சோ இந்த பார்க்கிபைன் தனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பாதி முதுகுல இருக்கிற முற்களை நல்லா விரிச்சு வரைச்சு டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எந்த மிருகங்கள் அது மேல வாய வச்சாலும் அது கீழே சாய வச்சிடும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மட்டும் இல்ல, ஏற்கனவே இப்படி நிறைய தடவை பண்ணி சிங்கத்தையும் லெப்பர்ட்ஸையும் இது பீட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இது இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. சோ ஒரு மெச்சூரான சிங்கங்களும் சரி இல்ல மத்த மிருகங்களும் சரி இது கிட்ட ஃபைட் எடுக்க விரும்பாது. இதுக்கும் ஹண்டே பண்ணாம ஆர்வத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கிற ஆர்வக்குள்ளரான சிங்கமும் மத்த மிருகங்களும் தான் இது கிட்ட ஃபைட் எடுக்கவே விரும்பும். ஐனா இந்த அனிமலை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு ஜோக்கா தெரியும், சில பேருக்கு வீக்கா தெரியும். அதோட பவர் என்ன அப்படின்னு இது கிட்ட மோதுனா தான் தெரியும். பிகாஸ் ஐனாஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமலா பேசப்படுறது. ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு, அதாவது பசின்னு வந்துட்டா நீயா இருக்க மாட்டே அப்படிங்கிற டயலாகோட ஒரு விளம்பரத்தை பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட டயலாக்கு 100% சூட் ஆகக்கூடிய ஒரு அனிமல் தான் இந்த ஹைனா. பிகாஸ் இதுக்கு பசின்னு வந்துருச்சுன்னா யாரு என்னெல்லாம் பார்க்காது, படுக்க போட்டு சங்கிலே கிடைக்கும். அதனாலதான் இதை ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் டெட்லியஸ்ட் அனிமல் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஹைனாஸால சிங்கத்தை அடிக்க முடியுமா அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஹைனாஸும் சரி லயன்ஸும் சரி ரெண்டுமே அதிகமா காணப்படுறது ஆப்பிரிக்கால தான். அதே வச்சு ரெண்டுமே ஒரே லேண்டா ஷேர் பண்ணிக்கிறதுனால அங்கதான் அதை ஹண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி பண்ணும்போது இது ஹண்ட் பண்ணதை அதை பறிக்கி பார்க்கும், லைன் ஹண்ட் பண்ணதை ஹைனாஸ் வந்து பறிக்கி பார்க்கும். ரெண்டு அனிமல்ஸுமே மாத்தி மாத்தி பண்றதுனால ரெண்டுத்துக்குமே அடிக்கடி சண்டை வரும். அப்படி வரும்போது அந்த சண்டையில ஹைனாஸ் ஜெயிக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஒன்னு இதோட பைட் ஃபோர்ஸ் ஹைனாஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1100 PSI வரைக்கும் அழுத்தமா கிடைக்கும். இன்னொன்னு இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜான கிளான். ஹைனாஸ் கிளானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30-60 ஹைனாஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பவர்ஃபுல்லான பைட் ஃபோர்ஸோட அக்ரெசிவா வரும்போது லைன்ஸ் வந்து டிஃபீட் பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஏற்கனவே அதை நிறைய தடவை பண்ணியிருக்கு. ஜிராஃபி இந்த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் அனிமல் அப்படிங்கிற பட்டம் வாங்கின ஒரு அனிமல். இந்த அளவுக்கு இதோட காலும் கழுத்தும் ரொம்ப ஹைட்டா இருக்கும், மொத்தத்தில் இதோட பாடி ரொம்ப வெயிட்டா இருக்கும். இதுவும் ஆப்பிரிக்கால தான் அதிகபட்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால சிங்கத்துக்கும் இதுக்கும் அதிகமா சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு ஜிராஃபியால எப்படி ஒரு சிங்கத்தை அடிக்க முடியும் அப்படின்னு பல பேருக்கு ஒரு சிந்தனை இருக்கும். ஆக்சுவலா அதுதான் உண்மை. பிரேலாண்ட்ல அதிகமா காணப்பட்டாலும் மோஸ்ட்லி சிங்கங்கள் வந்து ஜிராஃபிஸோட ஃபைட் எடுக்க விரும்பாது. சில நேரங்களில் ஜிராஃபிஸை பார்க்கும்போது இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்துட்டு போன சில சிங்கங்கள் தவறாலே அடி வாங்கி உட்கார்ந்துருக்கு, சில சிங்கங்கள் இறந்தும் போயிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஜிராஃபிஸை பொறுத்த வரைக்கும் அதோட உயரத்துக்கு ஈக்குவலா எந்த அனிமலும் அதை ஹன் பண்ண போறது இல்ல. சோ லைன்ஸ் அண்ட் வழி டாக்டர் வந்து தன காக்கறதுக்கும் அதை தாக்குறதுக்கும் அதை பயன்படுத்துறது அதோட பவர்ஃபுல்லான கால்கள் தான். அதோட பெரிய காலால ஒரு உதை உதச்சிருந்தா அந்த உதையோட பவர் கிட்டத்தட்ட 2000 PSI வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாஞ்சு போகும்போது படக்குன்னு இப்படி ஒரு அடி அடிச்சதுன்னா பட்டுன்னு உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பல தடவை சிங்கங்களுக்கும் அந்த பரிசை கொடுத்து டிஃபீட் பண்ணியிருக்கு. டைகர் சிங்கத்துக்கு எப்படி கிங் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி புலிய பீஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைட் வந்துருச்சுன்னா இறக்குமே பார்க்காம அறக்கத்தனமாக அடிக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான அனிமல். டைஸ் வயசுலயுமே ரெண்டுத்துக்குமே பெரிய ஒரு டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒரு நல்ல ஈக்குவலண்டான ஆப்போனண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி டைகர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துறது ரெண்டே முக்கியமான விஷயம் தான். ஒன்று இதோட பவர்ஃபுல்லான பைட் ஃபோர்ஸ். ஏன்னா டைகர்ஸால் கிட்டத்தட்ட 1050 PSI வரைக்கும் அழுத்தமாக கிடைக்க முடியும். இன்னொன்று இதோட பாஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதோட பலமான பாதங்களால் ஒரு வீசு வீசிச்சுன்னா அந்த வீச்சலோட வலி கிட்டத்தட்ட 300 கிலோ நம்ம மேலே அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே டைகர்ஸ் தன்னோட பின்னங்கால நின்னுகிட்டு தொடர்ந்து தன்னோட முன்னங்களால அடிக்க முடியும் அப்படிங்கறதுனால ஃபைட்னு வரும்போது இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா டைகர்ஸ் வந்து ஒரு சாலிடரி அனிமலா இருக்கிறதுனால, அதாவது தன்னந்தனியா வாழக்கூடிய அனிமலா இருக்கிறதுனால எனர்ஜியை வீணாக்கிற மாதிரி அதிகபட்சம் ஃபைட் எடுக்காது. அதே மாதிரி மேல் லைன் தன்னோட லேசினஸ்னாலையும் அதிகமா ஃபைட் எடுக்க விரும்பாது. அவசியம் ஏற்பட்டு ஒன்ஸ் ரெண்டுமே ஃபைட் எடுத்துருச்சுன்னா ரொம்ப ஆக்ரோஷத்தோடையும் ஆதிக்கத்தோடையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
பியர், அதுவும் முக்கியமா கிரிஸ்லி பியர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் கிரிஸ்லி பியரை பொறுத்த வரைக்கும் லைனை விட ரெண்டு மடங்கு வெயிட்டோட வரும், சைஸ்லயும் சரி ஸ்ட்ரென்த்லயும் சரி ரொம்ப அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லலாம், கிரிஸ்லி பியர்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு வார்த்தையில அடைக்கலாம், அதாவது ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர் அண்ட் ஹெவியர். எஸ் அது ஆள் மட்டும் இல்ல, அதோட காலும் ரொம்ப பெருசா இருக்கும், அதுல இருக்கிற பாதங்களும் சரி அது நுனியில இருக்கிற நகங்களும் சரி கூர்மையாவும் பலமாவும் இருக்கும். சிங்கங்கள் மாதிரி இதுக்கும் பல்லுல மட்டும் பவர் கிடையாது, இதோட பாதங்களையும் அதோட நகங்களையும் பவர் இருக்கிறதுனால கிரிஸ்லி பியர்ஸ் பின்னங்கால நின்னுட்டு ஆக்ரோஷமா முன்னங்களால தாக்க ஆரம்பிச்சதுன்னா சிங்கத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கிரிஸ்லி பியர்ஸ் ரொம்ப கண்டினியூஸா தாக்கறதுனால சிங்கத்தால ரொம்ப நேரம் வந்து விஸ்டாண்ட் பண்ண முடியாது. ரெண்டு பவர்ஃபுல் அனிமல்ஸ்க்கும் சண்டன் வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி அது கிரிஸ்லி பியர்ஸ் வின் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. குரோக்ரேல்ஸ், முக்கியமா நைல் குரோக்ரேல்ஸ், பிகாஸ் இந்த நைல் குரோக்ரேல்ஸ் சிங்கத்தை அதிக தடவை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிங்கங்கள் தண்ணி குடிக்க வரும்போதும் அந்த தண்ணியை கடக்கும் போதும் குரோக்ரேல்ஸ் மற்ற மிருகங்கள மாதிரி சிங்கத்தையும் பிடிச்சி எலும்பு உடச்சி லபக்குன்னு முழுங்கிருக்கு. பண்றதுக்கு இந்த குரோக்ரேல்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே இதோட ஜா ஸ்ட்ரென்த் தான். பிகாஸ் கிட்டத்தட்ட 3700 PSI வச்சிருக்கக்கூடிய இந்த குரோக்ரேல்ஸோட 650 PSI வச்சிருக்கக்கூடிய லைன் வந்து மோதி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்ஃபேக்ட் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனாலதான் மோஸ்ட்லி மெச்சூர் லைன்ஸ் வந்து குரோக்ரேல்ஸோட ஃபைட் எடுக்க விரும்பாது. ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வரும்போது லைன்ஸுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பார்த்தோம்னா அதோட பிரைட் தான். தரையில கூட்டமா நிக்கிற லைன்ஸை பார்க்கும்போது முதல்ல பின் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி பின் வாங்காம லைனோட உயிரை வாங்கணும்னு முடிவெடுத்து வந்துருச்சுன்னா அந்த குரோக்ரேலை தடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரைனோசரஸ், சிங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமான கனத்தோடு இருக்கக்கூடிய மிருகம் தான் இந்த காண்டா மிருகம். இப்படிப்பட்ட அந்த ரைனோசரஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே கொஞ்சம் லேசியான அனிமல் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாவே அது நகரும் போது கொஞ்சம் ஸ்லோவா தான் நகரும், அடிக்கடி இது ஒரு சில மாதிரி நிக்கிறதும் உண்டு, அந்த அளவுக்கு ஒரு சோம்பேறியான அனிமல் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் அந்த ரைனோசரஸ் பயங்கர ஒரு டெரிட்டோரியலான அனிமல் அப்படிங்கறதை நம்ம ஞாபகம். அப்படிப்பட்ட அது ஒரு டெரிட்டரிக்குள்ள என்டர் ஆகி அது கூட மோதணும் அப்படின்னு சிங்கங்கள் மட்டும் இல்ல மற்ற எந்த டாப் பிரெடேட்டர்ஸும் நினைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காண்டா மிருகம் காண்டா ஆயிருச்சுன்னா அது என்ன பண்ணணும் அதுக்கே தெரியாது, அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி சில தடவை சிங்கங்களையும் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம், அதனால இந்த லிஸ்ட்ல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் அனிமல் தான் இந்த ரைனோசரஸ். வாட்டர் பஃபலோ அண்ட் ஆப்பிரிக்கன் பஃபலோ, பொதுவாக அந்த பஃபலோஸ் எல்லாம் சிங்கங்கள் வேட்டையாடி தான் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த பஃபலோ சிங்கங்களை அடிச்சு தூக்குனதெல்லாம் நம்ம அதிகபட்சம் யாரும் பார்த்துருக்க மாட்டோம். பிகாஸ் இது பார்க்கறது தான் சாதாரணமாக தெரியுமே தவிர பயங்கர ஸ்ட்ராங்கான அக்ரெசிவான அனிமல். இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான பஃபலோஸை சிங்கங்கள் சக்சஸ்ஃபுல்லாக வீழ்த்துறதுக்கு காரணம் அதோட பிரைடும் அதை வச்சு போடக்கூடிய அதோட டாக்டிக்ஸ் தான். அது கூட்டம் கூட்டமாக ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பஃபலோஸை திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணி அது பயமுடுத்தி செதறி ஓட வைக்கும். அதில் பதறி ஓடுற ஒரு பஃபலோ மட்டும் குறி வைக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கலாக அடிக்கிறதுனால தான் லைன்ஸ் வந்து அதிகபட்சம் பஃபலோவை வென்றுருக்கு, அது கொடூரமாக கொண்டிருக்கு. இதுவே லைன்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருந்து ஒரு ரெண்டு பஃபலோ சேர்ந்தா கூட சிங்கத்தை ஒரே முட்டா முட்டி அடிச்சு தூக்கிட்டு போயிடும், சில சமயத்துல மிதிச்சே கொண்டுட்டு போயிடும். இந்த அளவுக்கு ஆக்ரோஷமும் பலமும் வாய்ந்ததுதான் இந்த பஃபலோஸ். இப்போ போட்டமஸ், தண்ணிலேயே அதிக நேரம் டேங்க் சைஸுக்கு மிதந்துகிட்டு இருக்கிறதுனால இது வெறும் வாட்டர் டேங்க்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது, தேவைப்படும் போது இது வார் டேங்காக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது பேசிக்காவே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்ரெசிவான டெரிட்டோரியலான அனிமலாக இருக்கிறதுனால இது ஒரு டேஞ்சரஸான அனிமலாகவே கருதப்படுது. மற்ற நேரத்தில் நத்த மாதிரி நகர்ந்துகிட்டு இருக்கிற இந்த இப்போ போட்டமஸ் தேவைப்படும் போது புயல் மாதிரி ஓடும், அது 35 மைல் பெர் ஹவர் ஸ்பீடில் ஏதாவது ஓட முடியும். அப்படிப்பட்ட ஓட்டம் அதிகபட்சம் எதிரியை துரத்துறதுக்காக தான் இருக்குமே தவிர இது தப்பிக்கிறதுக்காக இருக்காது. ஃபைட்னு வந்துச்சுன்னா இதோட ஆக்ரோஷம் அதிகமாகி எதிரியை கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இது பண்ணுறதுக்கு பெரிய பலமாக இருக்கிறது இதோட வாய் தான். பிகாஸ் இதோட பலமான வாயை திறந்தாலே போதும் எதிரி உயிர் பெரிய பல்லோடையும் பவர்ஃபுல்லான பைட் ஃபோர்ஸோடையும் இருக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் இந்த ஹிப்போவால கிட்டத்தட்ட 1800 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும். இதோட வாயில சிக்கன எதிரி சின்ன பின்னமாயிருவான். எலிஃபன்ஸ், த லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல் இந்த வேர்ல்டு. பிகாஸ் எலிஃபன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஆப்பிரிக்கன் எலிஃபன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 கிலோ வரைக்கும் எடை வரும். இப்படிப்பட்ட எடையோடையும் பிரம்மாண்டமான சைஸோடையும் அவ்வளோ பெரிய தந்தங்களோட இருக்கக்கூடிய இந்த எலிஃபன்ஸால சிங்கத்தை தூக்கி அடிக்கிறதோ இல்லை மிதிச்சு கொள்றதோ பெரிய விஷயமா இருக்காது. நல்லா வளர்ந்தா ஒரு எலிஃபன் கிட்ட சிங்கம் மாட்டினாலே அது சதச்சு சின்ன பின்னமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிங்கங்கள் வந்து மோஸ்ட்லி எலிஃபன்ஸ் பக்கமே வராது. வேற வழி இல்லாமல் வரும்போது குட்டி யானைகள் தான் அதிகமாக குறி வைக்கும். அந்த வேட்டையும் அதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அதிகபட்சம் அங்கே இருக்கக்கூடிய குட்டி யானைகளை பெரிய யானைகள் வந்து சேஃப்கார்ட் பண்ணி நிற்கும். சிம்பிளாக சொன்னால் குட்டி யானை குறி வச்சாலும் சரி இல்லை பெரிய யானை குறி வச்சாலும் சரி எலிஃபண்டை வீழ்த்துறதுக்கு ஒரு பிரைடே வந்தாலும் கஷ்டமான விஷயம் தான். இது சின்ன தப்பு பண்ணாலோ அதுக்கு ஆக்ரோஷம் அதிகமானாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிடும். ஃபைனலாக வீரமான லைன் கிங்கையே வீழ்த்தக்கூடிய டாப் 10 பவர்ஃபுல்லான அனிமல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிங்கத்தையும் சரி மற்ற மிருகங்களையும் சரி ஈஸியாக வீழ்த்தக்கூடிய ஒரு மிருகம் இருக்குது, அது வேற யாரும் இல்லை ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம தான். இன்ன வரைக்குமே 17 இருக்கிற காட்டு மிருகங்கள் பல ஹண்டர்ஸால் தன்னோட உயிரை பறி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அட்லாஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டெயின் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோட பார்க்கலாம். நன்றி.